Welcome to my channel. Nanivet Rajkumar. Ellarum eppadi irukkeenga? Nalla irukkeenga? Innikku meen bajji seiya poren. Adu eppadi seiyalaanadhu adukku vendiya porul enna endradhu paakalam vaanga. இப்போ மீன் பஜ்ஜிக்கு தேவையான பொருள் என்னன்றது பார்க்கலாம். அதுக்கு நான் 1 கிலோ வஞ்சிர மீன், இது இந்தியா மீன், இது எடுத்துருக்குறேன் இன்னைக்கு. இது கட் பண்ணியே தான் இருந்தது. இதில் வந்து நான் வந்து நல்லா மஞ்சள் தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது கூட அப்புறமா தேவையான அளவுக்கு மீனுக்கு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் உப்பு போட்டு அது கூட ஒரு அரை பழம் எலுமிச்சை பழம் புழிஞ்சி இதை ஒரு மணி நேரம் ஊற வச்சிட்டேன். இப்போ வந்து இது கூட என்னென்ன சேர்க்கலான்றது பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் கடலை மாவு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்துருக்குறேன் பஜ்ஜி போடுறதுக்காக. அதே மாதிரி பஜ்ஜிக்கு கூட சேர்க்கறதுக்கு மைதா மாவு ஆல் பர்பஸ் பவுடர் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துருக்குறேன். பச்சரிசி மாவு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்குறேன். இது கூட சேர்க்கறதுக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சின்ன சீரகம், 4 பல் பூண்டு இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணியிருக்கிறேன். எவ்வளோக்கு உங்களால் பொடியாக கட் பண்ண முடியுமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இது வந்து கொத்தமல்லி கீரை, நல்லா ஒரு கொஞ்சமாக அளவுக்கு இந்த அளவுக்கு ஒரு கைப்பொடி அளவுக்கு கொத்தமல்லி கீரை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணியிருக்கிறேன். இது கூட சேர்க்கறதுக்கு நான் வந்து மிளகுத்தூளும் சேர்ப்பேன். தேவையான அளவு மிளகுத்தூளும் நம்ம செய்யும் போது எடுத்துக்கலாம். அதேமாரி மிளகாத்தூளும் மஞ்சள் தூளும் செய்யும் போது தேவையான அளவு எடுத்துக்கலாம். பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெயும் நம்ம செய்யும்போது தேவையான அளவு எடுத்துக்கலாம். அதே மாதிரி இப்போ பஜ்ஜி மாவு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு தேவையான அளவு உப்பை நம்ம செய்யும்போது எடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு பஜ்ஜி மாவை நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இப்போது பஜ்ஜி மாவு ரெடி பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு இதை இந்த மாதிரி ஒரு பவுலில் நான் வந்து கடலை மாவை சேர்த்துட்டேன். அது கூடவே இந்த மைதா மாவையும் சேர்த்துக்கணும். அது கூடவே இந்த பச்சரிசி மாவு சேர்த்துடணும். இப்போ தேவையான அளவு உப்பை இதோட சேர்த்துடணும். ஏற்கனவே வந்து நான் வந்து மீனில் வந்து உப்பு சேர்த்துருக்குறேன். அதனால் இது வந்து வெறும் பஜ்ஜி மாவுக்கு மட்டும்தான். அதனால் பார்த்து சேர்த்துக்கணும். உப்பை அதிகம் சேர்த்துட்டா அப்புறம் உப்பு கறிக்கும். இந்த மேலே எல்லாம் ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி, ரொம்பவும் தண்ணியாக இல்லாமல் அதே சமயத்தில் ரொம்பவும் கெட்டியாக இல்லாமல் கரைச்சிக்கணும். இது நல்லா கரைச்சிட்ட பிறகு மட்டும் நான் காமிக்கிறேன். இப்போ வந்து மாவு கரைச்சாச்சு. நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க. நான் கரைச்சிட்டேன். இப்போ வந்து இதில் நான் வந்து உங்கள்கிட்ட காஷ்மீரி சில்லி பவுடர் காட்ட மறந்துட்டேன். இது வந்து கலர் கொடுக்கறதுக்கு தான் இதை போடுறேன். இதை இப்போ வந்து இது கூட சேர்க்க வேண்டியதெல்லாம் சேர்த்துக்கலாம். பெருஞ்சீரகத்தோட சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி சின்ன சீரகத்தையும் சேர்த்துக்கிறேன். பூண்டையும் இதோட நான் சேர்த்துடுறேன். மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். காரம் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே மீனில் வேறு காரம் இருக்குது, அதை பார்த்து நீங்கள் கரெக்டாக சேர்த்துக்கோங்க. நான் எனக்கு தேவையான அளவு காரத்தை நான் எப்போவுமே சொல்கிறது தான் நான் சேர்த்துக்கிறேன். அதேமாரி நீங்கள் உங்களுக்கு தேவையானது நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். காஷ்மீர் வந்து ரொம்ப காராது, அதனால் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருந்தேன், அதை அப்படியே சேர்த்துட்டேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் பாருங்க, மிக்ஸ் பண்ண பிறகு காமிக்கிறேன். இப்போ வந்து எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி அசிச்சு இப்போ வந்து கடைசியாக இந்த கொத்தமல்லி கீரையை போட்டுடுவோம். கொத்தமல்லி கீரையை எப்போவுமே கடைசியாக போடுங்க. இதுக்குன்னு கொஞ்சம் லைட்டாக தண்ணி போட்டுக்கலாம். ஏன்னா கொத்தமல்லி கீரை போட்டோன்னே கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த மாவு வந்து
கரெக்டாக கரைச்சிக்கோங்க. ரொம்ப தண்ணி இருக்கக்கூடாது, அதே சமயத்தில் ரொம்பவும் கட்டியாக இல்லாமல் இந்த இந்த பதத்துக்கு இருக்கணும். அப்போ தான் வந்து பஜ்ஜி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுப்பு பற்ற வச்சு எண்ணெயை காய வச்சிடலாம். இப்போ மீன் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெயை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிறேன் நான். நீங்கள் இந்த மாதிரி நல்லா முழுகிற மாதிரியும் பொரித்து எடுக்கலாம், எண்ணெய் நிறைய ஊற்றி. அதே சமயத்தில் ஷாலோ ஃப்ரை கூட பண்ணிக்கலாம், அது உங்கள் விருப்பம்தான். நான் வந்து நல்லா முழுகிற மாதிரி பொரித்து எடுக்க போகிறேன், அதனால் கொஞ்சம் நிறையவே எண்ணெய் ஊற்றுறேன். இந்த எண்ணெய் நல்லா காயிட்டோம், காய்ஞ்ச பிறகு பஜ்ஜி சேர்த்துடலாம். இப்போது எண்ணெய் நல்லா காய்ஞ்சிடுது. இப்போ மீன் வந்து இதில் மீன் எடுத்து இந்த மாதிரி பஜ்ஜி மாவில் இப்படி டிப் பண்ணி அதிகமாக வச்சிடாதீங்க மாவு. சில நேரத்தில் மீன் வந்து உள்ளே பொரியாது மாவு அதிகமாக இருந்தால். இப்போ நல்லா பொரியட்டும். ஒரு ஒரு பக்கமாக நல்லா தெரிந்த உடனே ஒரு 2 நிமிஷம் 1 நிமிஷம் அளவுக்கு உங்களுக்கு அடுப்புக்கு ஏற்ற மாதிரி எப்படி அதை நீங்கள் சிம்மில் வச்சுக்கோங்க. நான் சிம்மில் தான் வச்சுருக்கிறேன். எண்ணெய் நல்லா பொரித்த உடனே நான் சிம்மில் வச்சுருக்கேன். மீன் போடும்போது பஜ்ஜி போடும்போது அதே மாதிரி வச்சுட்டு நீங்கள் திருப்பி திருப்பி விட்டு நல்லா வெந்த உடனே விடுங்க. அதுதான் சிம்மில் வச்சுக்கணும். ஐக அண்ணனில் எப்பவுமே எந்த பொருளும் பொறிக்கிற பொருள் எதுவாக இருந்தாலும் வச்சால் சட்டுன்னு மேலே வெந்த மாதிரி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும், உள்ளே வேகாது. இது பொரிஞ்சு நான் எடுக்கும்போது கட்ட காமிக்கிறேன். இப்போ வந்து மீன் பஜ்ஜி வந்து நல்லா பொரிஞ்சிருது. இது வந்து நல்லா திருப்பி திருப்பி விட்டு இந்த கரண்டி முறையெல்லாம் அடங்குற வரைக்கும் நல்லா பொறிச்சு எடுக்கணும். நல்லா எல்லா பக்கத்துலேயும் திருப்பி விட்டு பொரிங்க. இல்லைன்னா அது ஒரு பக்கம் வேகாமல் இருந்தாலும் பச்சையாக நல்லா இருக்காது பஜ்ஜி உள்ள சாப்பிட்றதுக்கு. இப்போ நான் எல்லாத்தையும் எடுத்துடுறேன். இதே மாதிரி இப்போ எல்லா பஜ்ஜியும் எல்லா மீனையும் பஜ்ஜி போட்டுட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இதே மாதிரி செய்து நீங்களும் எடுத்துக்கோங்க. இப்போ எல்லா மீனையும் பஜ்ஜி போட்டு எடுத்தாச்சு பாருங்கள். இது மாதிரி தான் எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கணும். இப்போ நான் வந்து இதை எல்லாத்தையும் இந்த பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ மீன் பஜ்ஜி சூப்பராக ரெடி ஆகிடுது. இது வந்து நீங்கள் வீட்டில் வந்து ரசம் சாதத்து கூட நீங்கள் செஞ்சு வச்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே சமயத்தில் சாம்பார் சாதம், கட்டு சாதத்தில் தக்காளி சாதம், புளியோதரை இது கூட சாப்பிடும் போதும் நல்லாயிருக்கும். காரக்குழம்பு கூட செஞ்சு வச்சு சாப்பிடும் போதும் நல்லாயிருக்கும். அதே சமயத்தில் வெறுமையாக சாப்பிட்டா கூட பஜ்ஜை மட்டுமே சாப்பிட்டாலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சுட சுட வெறும் பஜ்ஜி நம்ம சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் வீட்டில் செய்து பார்த்து உங்கள் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி ரொம்ப பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் என் சேனலே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லை, பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளு ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு ரெசிபி வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்து சேரும். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த எபிசோடு இதோடு முடியுது. மீண்டும் இதே மாதிரி ஒரு எபிசோடு நம்ம சந்திக்கிறோம்.